அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவருக்குமே எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள ரொம்பவே ஆவலாக இருக்கும். ஆனால் அதற்காக நம்மில் பல ராசிகளுக்கான பலன்களையும் பார்க்கலாம். ஜோதிடத்தை கொண்டு ஒருவரது இன்றைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை மட்டுமின்றி வரப்போகும் நாட்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். கடந்த மாதம் உங்களுக்கு சற்று மோசமான மாதமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கிரகங்களின் நிலையை பொறுத்து உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றியும் இந்த மாதத்தில் என்னென்ன நற்பலன்களை கிடைக்கப் போகிறது பற்றியும் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசம் ராசி நண்பர்களே, மேசம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் எதிலும் நிதானத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியமானது ஒன்றாகவே இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எடுக்கும் முடிவுகளில் ஒருமுறைக்கு பல முறை ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. உடன் இருப்பவர்களே, உங்களுக்கு உபத்திரமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சிறு சிறு தோல்விகளையும் பார்ப்பீர்கள். எனினும் சீரான முன்னேற்றமும் இருக்கும் என்று கவலைப்பட தேவையே இல்லை. பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்களை எளிதாக சமாளித்து விடுவீர்கள். ஆரோக்கியம் குறித்த கவனம் தேவை. பெண்களுக்கு தனலாபமும் பெருகும். சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி வர நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் அந்யோன்யம் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆடம்பர செலவுகள் சுமையாகவே வந்து நிற்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றம் சீராக இருக்கும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஏற்றம் காணலாம். பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் வரும். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தால் அதிக அளவு நன்மைகளை கிடைக்கக்கூடியதாகவே இருக்குது. மிதுனம் ராசி நண்பர்களே, மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் மிகுந்த நற்பலன்களை பார்ப்பீர்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமாக இருப்பதால் எதிலும் வீர நடை போடுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மிகுந்த சாதுரியம் தேவைப்படும். எதிலும் கழுகு பார்வையுடன் செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த விஷயங்களில் சாதகமான பலன்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும். தினந்தோறும் லலிதா சகஸ்ரநாமம் படித்து வர நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கக்கூடியதாகவே இருக்குது. கடகம் ராசி நண்பர்களே, கடகராசியில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ பொறுமையை கையாள்வது நல்லது. தேவையில்லாத உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து கொள்வதன் மூலம் ஏற்றம் பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதிலிருந்து வந்த இடையூறுகள் நீங்கும். மற்றவர்களிடம் எளிதாக பாராட்டுகளை பெற்றுவிடுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை மாறி சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பெண்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உணவு கட்டுப்பாட்டில் அதிக அளவு கவனம் தேவை. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடியதாகவே இருக்குது. சிம்மம் ராசி நண்பர்களே, சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் எதிலும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் வாக்குவாதங்கள் வலுவாகும் என்பதால் கூடுமானவரை அவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. திருமணம் போன்ற சுப காரிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பெண்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களை மணந்து கொள்ளும் வாய்ப்பும் அதிகளவு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடியதாகவே இருக்குது. பெரிய மனிதர்களின் ஆதரவு உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்து வர அதிகளவு நன்மைகள் கிடைக்கும். கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு மற்றவர்கள் கூறிக்கொண்டே இருப்பார். எனினும் உங்களுடைய விடாமுயற்சிக்கு உரிய விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய நாள் விரைவில் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு சக நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் இதுவரை நிலுவையில் இருந்து வந்த கடன் தொகைகளை வசூல் செய்து விடுவீர்கள். பெண்களுக்கு சுயல் தொழில் புரியும் வாய்ப்புகளும் அமையும். கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். நவகிரக வழிபாடு செய்வது நன்மைகளை தரக்கூடியதாகவே இருக்குது. துலாம் ராசி நண்பர்களே, துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் தேவையற்ற வம்பு வழக்குகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு உள்ளவர்கள் மிகுந்த கவனம் தேவை.
தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை கற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு இருந்து வந்த பகைவர்களின் தொல்லை நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை சாதகமான பலன்களை பெறலாம். பெண்கள் எரி வழிபாடுகளில் ஆர்வத்தை அதிகமாக செலுத்த வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன்களை உண்டாகும். சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் தடைகள் அனைத்தும் விலகி போகும். விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மாதம் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்களை திறம்பட சமாளிப்பீர்கள். குடும்ப தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்வீர்கள். திடீர் அதிர்ஷ்ட யோகம் வருவதற்கான அதிக வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவிகளும் கிடைக்கும். உங்களுடைய தொடர் முயற்சிகளின் காரணமாக உங்களுக்கு அதிக அளவில் வெற்றி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் மூலம் கிடைக்க வேண்டிய அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். சுயநலத்தை விடுத்து பொதுநலத்தோடு சிந்தித்தால் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு வீட்டில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் அதிக அளவு கவனம் தேவைப்படும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது அதிகளவு நடக்கும். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் ஏற்ற இறக்கமான பலன்களை காண்பீர்கள். திடீரென அதிர்ஷ்டமும் திடீரென தோல்வியும் உண்டாகும். மற்றவர்களுக்கு கடன் உதவி செய்யும் பொழுது மிகுந்த அதிகளவு கவனம் தேவைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பணியில் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க வாய்ப்பிருக்கு. தேவையான ஓய்வை அடிக்கடி எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் மனதிற்கு பிடித்தவர்கள் மூலம் சுப செய்திகளை பெறுவீர்கள். வீடு வாகனம் வாங்கும் விஷயங்களில் சாதகமான பலன்கள் உண்டாகும். சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். மகரம் ராசி நண்பர்களே, மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் உங்களுடைய பலம் எது, பலவீனம் எது என்பதை அறிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் நெருக்கம் மேலும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு தகுந்த சமயத்தில் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் புதிய யுக்திகளை கையாளுவதன் மூலம் சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். வாடிக்கையாளர்களை கவர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன அமைதி உண்டாகும். பெண்கள் குழப்ப நிலையிலிருந்து விடுதலை பெற்று தெளிவான சிந்தனையும் பெறுவீர்கள். தினம்தோறும் காலையில் சூரிய வழிபாடு செய்து வர அதிகளவு நன்மைகள் கிடைக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, கும்பராசியில் பிறந்தவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் அமைதி நிலவ ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையில் இருக்கும் குறைபாடுகள் நீங்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வீடு மனை வாங்கும் முயற்சியில் கவனத்துடன் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களை இதுவரையில் இருந்து வந்த கடன் தொல்லைகள் நீங்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய பொருட்களை வாங்கும் யோகமும் இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையும் மாறும். பெண்கள் அதிக பொறுமையை கையாள்வது நல்லது. அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வரலாம். அதிக அளவு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகவே இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, மீனராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் சாதகமற்ற அமைப்பு என்பதால் எதிலும் கவனத்துடன் இருப்பது நல்லது. யாருக்கும் முன்ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பதும் நல்லது. எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. திருமண யோகம் கைகூடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேல் அதிகாரிகளின் தொந்தரவு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பங்குதாரர்களின் உதவியும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் அமைதி நிலவ நிதானத்துடன் செயல்பட வேண்டும். பேச்சில் இனிமை இருந்தால் மனதில் இருக்கும் பாரங்கள் குறைந்துவிடும். பெண்களுக்கு துணிச்சல் பிறக்கும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம் செய்வது நல்லது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஏப்ரல் மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான நற்பலன்களை தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.